தனியார் தொலைக்காட்சியில் சில வருடங்களுக்கு முன்பு ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. கடந்த 4 சீசன்களிலும் வந்த கோமாளிகள் மற்றும் குக்குகள் மட்டுமல்லாது நடுவர்களுக்கும் தனி ரசிகர் கூட்டம் உள்ளது. இந்த நிலையில் இந்த ஆண்டு 5வது சீசன் தொடங்கவிருக்கும் நிலையில் நிகழ்ச்சியை இயக்கி தயாரித்து வரும் நிறுவனம் தயாரிப்பு பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தது. இதனால் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் 5வது சீசன் வருமா என்று பல்வேறு சந்தேகங்கள் கிளம்பியது. இதனிடையே நிகழ்ச்சியில் நடுவராக இருந்த வெங்கடேஷ் பட் தானும் வெளியேறுவதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் அவர் புதிய ஒரு களத்தில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி தன்னுடன் தாமுவும் இருப்பார் என்று கூறியிருந்தார். ஆனால் அவர் அந்த பதிவை 2 நாட்களில் நீக்கிவிட்டார். இதனால் அடுத்த நடுவராக கிச்சன் சூப்பர் ஸ்டார் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகர் சுரேஷ் உள்ளிட்டவர்களின் பெயர் அடிபட்டது. இந்த நிலையில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியின் 5வது சீசன் ப்ரோமோ ஷூட் முடிந்துவிட்டதாகவும் வெங்கடேஷ் பட்டுக்கு பதில் மாதம்பட்டி ரங்கராஜ் களமிறங்குவார் என்றும் தகவல் வெளிவந்துள்ளது. கோவையை சேர்ந்த நடிகரும் சமையல் கலைஞருமான மாதம்பட்டி ரங்கராஜ் சில காலமாக சமையல் துறையில் கலக்கி வருகிறார். மேலும் பிரதமர் மோடி வரை இவரது சமையலை சாப்பிட்டுள்ளனர். சமையல் உலகில் மாதம்பட்டி ரங்கராஜ் புதுமையை புகுத்தி அனைவரது நம்பிக்கையையும் பாராட்டுகளையும் சம்பாதித்து வருகிறார். ஒவ்வொரு கல்யாணத்திலும் நாங்கள் இருந்தால்தான் நன்றாகவும் சிறப்பாகவும் இருக்கும் என நம்புகிறார்கள். அதாவது திடீர் என எதிர்பார்க்காத விதமாக திருமணத்திற்கு கூட்டம் வந்துவிட்டால் எப்படி சமாளிப்பது என்பதையெல்லாம் செய்ய நாங்கள் அங்கே இருப்பது அவசியமாகிறது. நடிகர் சூர்யா அவருடைய உறவினர் வீட்டு திருமணத்தில் எங்கள் டீம் தான் சமையல் செய்தது. அந்த சமையலை அவர் சாப்பிட்டு பார்த்து நன்றாக இருக்கிறது என பாராட்டினார். நடிகர் கார்த்தியின் திருமணத்திலும் நாங்கள் தான் சமைத்து கொடுத்தோம். விக்ரமின் மகள் திருமணத்திலும் எங்கள் டீம் தான் சமையல் செய்தது. இயக்குனர் லிங்குசாமியின் அண்ணன் மகள் திருமணம், ராஜமௌலியின் மகன் திருமணம், யோகி பாபு மகன் பிறந்தநாள், அர்ஜுனின் மகள் நிச்சயதார்த்தம் என நிறைய விழாக்களில் சமையல் செய்துள்ளோம். ஷாருக்கான் எங்கள் சமையலை சாப்பிட்டு பார்த்துவிட்டு எங்கள் செஃப்பை பார்த்து நன்றாக இருக்கிறது என சொல்லிவிட்டு சென்றார். மாதம்பட்டி ரங்கராஜ் சமையல் என்றாலே எல்லோரும் காஸ்ட்லி என நினைக்கிறார்கள். நாங்கள் எங்கள் பணிகளை சிஸ்டமேட்டிக்காக செய்கிறோம். ஹவுஸ் கீப்பிங் என எடுத்துக்கொண்டால் கை கழுவும் இடத்தில் நின்று ஒருவர் டிஷ்யூ பேப்பரை எடுத்து கொடுப்பார். இதற்கெல்லாம் நான் ஊதியம் கொடுக்க வேண்டும். என்னுடைய ரேட்டிங் எல்லாமே நியாயமானதாக இருக்கும். பிசினஸ் என்றால் லாபம்தான். அதற்காக ஸ்டார்கள் மட்டுமே அணுகும் அளவிற்கு எங்கள் விலைப்பட்டியல் இருக்காது. மற்றவர்கள் வாங்கும் பணத்தில் 10% மட்டுமே எங்களது கூடுதலாக இருக்கும். ஆண்டு 1க்கு 2 படங்களை நடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் உள்ளேன். 3 அல்லது 6 மாதங்களுக்கு எங்கள் கேட்ரிங்கின் ஷெட்யூல் தெரிந்துவிடும். அதுபோக மற்ற நேரங்களில் நடிப்பேன். அடுத்த மாதம் அல்லது மார்ச் மாதம் அமெரிக்காவில் கூகுள் நிறுவனத்திற்கு 1 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சைவம் அசைவம் என தனித்தனி உணவகத்தை திறக்கிறோம். அப்பாவின் கைப்பக்குவம் உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் என் ஆசை. சமையலில் நேரம் தவறாமை மிகவும் முக்கியம். ஒரு வாடிக்கையாளரை 9:30 மணிக்கு நான் சந்திப்பதாக கூறியிருந்தால் சரியாக அந்த இடத்தில் நான் இருப்பேன். இதுவே அவர்களுக்கு நம் மீதான நம்பிக்கையை கொடுக்கும். அர்ப்பணிப்பும் முக்கியம். மாதம்பட்டி தங்கவேல் என்பது அப்பா உருவாக்கிய பிராண்ட். இன்று சமையலால் அந்த ஊருக்கே பெருமை என சிலர் சொல்கிறார்கள். மாதம்பட்டி சிவகுமார் என்ற தயாரிப்பாளர் தான் அந்த ஊருக்கு பெருமை சேர்த்தார். இவர் தனது சினிமா டீமுக்கு அப்பாவை சமையல் செய்ய அழைத்தார். சின்னத்தம்பி, பெரிய தம்பி, தாய்நாடு, பூவும் புயலும் ஆகிய பட யூனிட்டுகளுக்கு அப்பா சமையல் செய்து கொடுத்திருந்தார். இதனால் எல்லோருமே அப்பாவை மாதம்பட்டி தங்கவேல் என அழைத்தார்கள். நாளடைவில் அதுவே ஒரு அடையாளமாக மாறியது. இவ்வாறு மாதம்பட்டி ரங்கராஜ் தெரிவித்துள்ளார்.